எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டு தோட்டத்தை நான் சுத்தி காமிக்கிறேன். வீட்டு தோட்டம் தாங்க, வாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரக்காய் செடி. கொடி வருங்க எப்படி படர்ந்து இருக்குது. காய் பயங்கரமா காய்க்குதுங்க. இது பாத்தீங்கன்னா சாம்பல் தூவி விட்டுருக்காங்க. வீட்லயே பாருங்க, அவரக்காய் கொடி பாருங்க எத்தனை காய் இருக்கு. நிறைய பூ எடுத்திருக்கு. பூச்சி வேற பிடிச்சிருச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் தெளிச்சு விட்டுருக்காங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா புங்க மரம், நான் வச்சது. மரம் வளர்த்தணும்னு ஒரு எண்ணம் வரும்போது இங்கே வந்து அம்மா வீட்டில் வந்து நான் ரெண்டு மரம் நட்டு வச்சேன். அது பார்த்திங்கன்னா இது இது ஒன்று பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் வச்ச மரம். இது இந்த மரத்துக்குள்ளே வந்து இப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் வந்து வல்லார கீரை இருக்குது. எங்கள் பெரியமாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுருக்காங்க, ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்குவாங்க. பார்த்திங்கன்னா செவ்வந்தி நாற்று இருக்குது பாருங்கள். செவ்வந்தி செடி வச்சுருக்காங்க. சின்ன 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 செடியாக தான் இருக்குது, பூ சின்னதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான காக்கரட்டான் பூவு. பார்த்தா ஜாதி பூ மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். அது வந்து எங்கள் மச்சாண்டார் வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்து வச்சேன். உங்களுக்கு அங்கே ஊரில் நான் எடுத்தா வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இதை வந்து இப்படி பறித்து வந்து விளையாடுவோம். தாத்தா செடின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. பாருங்கள் தக்காளியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. தக்காளியெல்லாம் இங்கேருந்தே பறிச்சுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ரயில் கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள். சிறுபருப்பில் போட்டு செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தக்காளி செடி இருக்குது பாருங்க, இன்னும் காய்க்கு வரல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வந்தி நாற்று. இதெல்லாம் பாருங்கள் வயலட் கலர் பூவு. புதினா பாருங்கள், மருந்தடிக்காத புதினா. இது வந்து பொள்ளாச்சியிலிருந்து நான் கொண்டு வந்து வச்ச செடி. இது இந்த புதினா மல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. புதினாவிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிக்காக மருந்தடிச்சாங்கன்னா அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவியே எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள் வீட்லேயே நமக்கு வந்து புதினா வந்து பாருங்கள் இயற்கையாக இருக்குது, மருந்தடிக்காத இலை. தக்காளி செடி பார்த்திங்கன்னா குப்பையிலேருந்து தானாக வளர்றதான். அங்கங்கே தக்காளி நாற்று இருக்குது பாரு, இங்கே ஒரு தக்காளி நாற்று பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு பின்னாடி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன செடி இருக்குதுன்னா அப்பக்கோவத்தலை. இது வந்து ஒரு மூலிகை செடி. இது பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது, சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க சளிக்கு பாருங்கள். பழமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க, ஒரு மூலிகை தான். இந்த பழமெல்லாம் அப்படியே உளுந்து திருப்பி வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கிழங்குலிருந்து வர்ற ஒரு செடி பாருங்கள். இது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடியிலிருந்து பறித்த மணத்தக்காளி காய். இது வந்து குழம்பு வைக்கலாம். உங்களுக்கு அந்த ரெசிபி நான் வந்து உங்களுக்கு போடுறேன். வருங்க கவர் நிறைய எவ்வளோ காய் இருக்குது, ஒரு கால் கிலோக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக சுத்தம் பண்ணி எடுக்கணும். சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் தக்காளி காயெல்லாம் வந்து எப்படி காய்ச்சிருக்குது பாருங்கள். இதெல்லாம் தாங்க எங்கள் பெரியமாவும் அம்மாவும் சமையலுக்கு வந்து இங்கிருந்ததை எடுத்துக்குவாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த செடியெல்லாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. பப்பாளி பாருங்கள், இப்போ தான் வந்து சின்ன மரமாக இருக்குது, இன்னும் நல்லா பெருசாகி காய் வைக்கணும். எங்கள் வீட்டு அம்மிக்கல் ஆட்டுக்கல். எங்கள் அம்மா வந்து இப்போது ஆட்டுக்கல் தான் வந்து ஆட்டி எல்லாமே பெய்ய செய்வாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாருங்க அவரக்காய், இது ஒரு ரகமான அவரக்காய். இது பொரியல் பண்ணால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பாருங்க பிஞ்சு. பாருங்க வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன கண்ணு, பப்பாளி கண்ணு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா சாம்பல் வந்து தெளிச்சு விட்டாங்க, இன்றைக்கி காலையில் தான் தெளிச்சு விட்டாங்க.
இல்லை பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து பாதுகாக்கிறது. சாம்பலை தெளித்து விட்டோம்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து வராது. துளசி இருக்குது. இப்போ இந்த இலை பேர் தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா இது மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த இலை இதை வந்து விளக்கெண்ணெயில் வதக்கி நீங்கள் வந்து ஒரு துணியில் வச்சு மூட்டு வலிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டினோம்னா மூட்டு வலி வந்து சரியாயிரும். இதை வந்து அப்பாவுக்காக வச்சுருக்காங்க இந்த இலை. இதெல்லாம் பாருங்கள், அடுக்கு செம்பருத்தி நிறைய பூத்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சுக்குவாங்க. இது வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது பாருங்கள் இந்த ரகம் செங்கலர் அவரக்காய். இது ஒரு ரகம், அது பார்த்தோம்னா பிளைன் பச்சை. இதில் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் ரெண்டு லைன் வந்திருக்கிறது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாம்பல் தெளித்து விட்டுருக்காங்க. இது பெரிய கொடியாக படர்ந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம், ரொம்ப பெருசாக இருந்தது. வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருங்க அப்படியே எப்படி தலை தலைன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது. பாருங்கள் எப்படி தளைஞ்சிருக்குது, செல் செல் செல்ன்னு தளைஞ்சிருக்குதுங்க. பருப்பில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து ராகி அடைக்கு நல்லாயிருக்கும், ராகி ரொட்டிக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்படி பச்சை பச்சை பசேன்னு. இந்த கொழுந்து தலையெல்லாம் டெய்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, பருப்பில் போட்டால் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே மருந்தடிக்காதது, வீட்டை சுற்றி எல்லாமே இவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. முக்கியமான காய் மட்டும்தான் போய் கடையில் போய் வாங்குவாங்க. பாருங்கள் சரி, தேவைப்படுற காய் மட்டும் வாங்கிக்குவாங்க. பாருங்க இதெல்லாம் வந்து தண்டுக்கீரை. இவங்க வீட்டு தேவைக்கு போக எங்கள் பெரியமாவும் அம்மாவுக்கு தவிர எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. எங்கள் சித்திகள்லாம் இருக்காங்க, எங்கள் சித்தி வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விடுவாங்க. அவங்களாம் ஆசாசையாக சாப்பிடுவாங்க இந்த காயெல்லாம். ஏன்னா இயற்கையானது பார்த்திங்களா, இந்த மாதிரி மருந்தடிக்காத காயெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா இதில் வந்து கற்பூரவள்ளி இலை. அம்மா வந்து பார்த்திங்கன்னா தலரசம் வைப்பாங்க, அப்பாவுக்கு அடிக்கடி வந்து அலர்ஜி ஆயிரும். வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகை எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா தலரசம் வச்சுருவாங்க. இது வந்து ஒத்த செம்பருத்தி பாருங்கள், இது கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது. அடுக்கு செம்பருத்தி ரொம்ப நிறைய பூக்கும் பாருங்கள். இது வந்து பெரிய முருங்கை மரம், காய் ஒன்று பிஞ்சிருக்கு, பூ நிறைய பிடிச்சிருக்குதுங்க. இது வந்து சீசனுக்கு காய்க்காது, எப்போவுமே காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க செலவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். தண்டுக்கீரை வந்து வீட்டை சுற்றியுமே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது பார்த்திங்கன்னா இது ஒரு தக்காளி செடி, ஃபுல்லாக காய் நிறைய இருக்குங்க. காய் இங்கே பாருங்கள், பாருங்க இதெல்லாம் வெண்டங்காய். பெருமை காய் இருந்து இப்போ தான் பறிச்சேன்னு சொன்னாங்க, நான் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது. பாருங்க வெண்டைக்காய் பாருங்க சின்னதாக இருக்கு. பாருங்க எங்கள் அப்பா வந்து வேப்ப மரத்து வெட்டவே விடலை, வேணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க வீட்டை சுற்றி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ பந்தல். இது சீசன் முடிஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது. இதனோட செடியோட இது தெரில, எல்லாம் இந்த இதெல்லாம் போட்டு மறைச்சிருச்சு. முல்லைப்பூ பந்தலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா வருங்க மணத்தக்காளி கீரை இருக்குது. இங்கேருந்து தான் பெருமாளை காயெல்லாம் பறித்தாங்க. இப்போ வருங்க மணத்தக்காளி கீரை இருக்குது. இதாங்க எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற இந்த மூலிகை காய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.